Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome and welcome back to HiiiUniverse YouTube channel. So guys, இன்றைக்கி நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷராக தான் இருக்கே அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ட் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க இல்லை செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, இந்த ஜாபில் நீங்கள் என்ன பண்ணணும், அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம ஹைஇயூனிவர்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிவிட்டு நியூ அப்டேட்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சூப்பரான ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு பிராண்டடான கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து எல்லாருக்கும் மேபி தெரிஞ்ச விஷயம்தான். இதை நீங்கள் அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஜஸ்ட் வந்து சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஹைக். ஓகேங்களா? ஹைக் அப்படிங்கிற இந்த கம்பெனியிலேருந்து தான் நமக்கு இந்த ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாபாக இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாபுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட். ஓகேங்களா? இந்த ஒரு ஜாபை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஜாப் ஆஃபரை பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லியிலேருந்து தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஜாப் வந்து ஒரு ரிமோட் ஜாப்னால நீங்கள் வந்து எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஹைக் அப்படின்னா வந்து என்ன கம்பெனி, அதில் எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கூகுள் அல்லது க்ரோமில் நீங்கள் வந்து ஹைக்கை பற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேனா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அட் ஹைக் வி ஆர் பில்டிங் த ரஷ் கேமிங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹைக்கோட மெயின் விஷயமே வந்து இதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைக் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். மேபி உங்களுக்கு தெரியாத பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க work.hike.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார். இந்த ஒரு ஜூனியர் அனலிஸ்ட் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன விதமான ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், என்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஆர் ரிலேட்டட் குவான்டிட்டிஸ் ஃபீல்டு. ஸோ நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், அதில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். சில பேர்சன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இது ரிலேட்டடானது நம்ம படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மினிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷராக இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் டேட்டா மேனுப்புலேஷன் டூல்ஸ் லைக் எஸ்கியூஎல் ஆர் பைத்தான் எக்ஸல் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து லைட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டேட்டா மேனிப்புலேஷனில் இருக்கணும், எஸ்கியூஎல், பைத்தான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், லைட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு இதில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அதை தெரியாத பர்சன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி யூஸ் பண்ணணும், அதுனா என்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் இன் ஏ ஹை எனர்ஜி ஃபாஸ்ட் பேஸ்டு என்விரான்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில் ஓரியன்ட் வித் எபிலிட்டி டு செல்ஃப் டைரக்ட் ஒர்க் இன் ஏ அன்ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், ஸோ இந்த ஒரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு எப்படிலாம் இருக்கும், உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கிளியராக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது மீட்டிங்ஸ் இல்லை ஷெடியூல் ஏதாவது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் வந்து கைட் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த ஜாப் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால உங்களுக்கு ஆன்லைன் தான் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட வந்து மஸ்ட் உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும், அண்ட் கம்ப்யூட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மொபைல் ஃபோனில் இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது, பட் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணுறது மொபைலில் பண்ணிக்கலாம். பட் ஜாபை வந்து உங்களால் வந்து மொபைலில் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்குது, அதாவது எஸ்கியூஎல் பைத்தான் இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் தான் நீட் கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ மொபைலில் வந்து கன்ஃபார்மாக வந்து முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் வந்து ஸோ மேபி உங்ககிட்ட வந்து லேப்டாப் ஏதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்க பாருங்கள், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஸோ நம்மக்கிட்டேருந்து இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க் வித் லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்ஸ் டு சால்வ் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ், அப்ளையிங் அட்வான்ஸ்டு அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ் இட்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க, எப்படி நம்ம பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து பெனிஃபிட்ஸ், அதாவது இந்த ஒரு ஹைக்கில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாப் தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபில் மேபி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷராக இருக்கிறவங்க தான் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிற பர்சன்ஸ்க்கு இந்த ஜாப் என்னன்னே தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஜாபில் ட்ரைனிங் இல்லாமல் எப்பயுமே அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. மினிமம் ஒரு 3 days இருக்கலாம் அல்லது 1 month இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு டைம் பீரியடில் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கேதர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கிற அப்ளை ஃபார் திஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து 2 methods கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணிக்கலாம் அல்லது ஆட்டோஃபில் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோஃபில் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரிசியூம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை டிவைஸ், ட்ராப் பேக்ஸ், கூகுள் டிரைவ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய ரெசியூமை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் வந்து ஆட்டோஃபில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேபி உங்ககிட்ட ரெசியூம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக வந்து ரெசியூம்லாம் வந்து நீங்கள் வந்து மொபைலில் கேலரியில் வச்சுருக்கீங்க, கூகுள் டிரைவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் இதில் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொஃபைலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து உங்களுக்கான ரெசியூம் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிவிட்டு இதில் இவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 or 2 weeks உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற மெயில் ஐடி மூலமாக தான் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மெயிலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு சூப்பர்பான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு இது யூஸ் ஆகலைனால மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கட்டும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதே மாதிரியான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.